அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் 29ஆம் தேதி சனிக்கிழமைங்க. இந்த நாளில் தேய்பிறை அஷ்டமி திதி நமக்கு இருக்குதுங்க. இது என்றைக்கு தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை 6:25 தொடங்கி இன்று மதியம் 3:58 வரைக்கும் இருக்குது. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாவே காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்தது தான். இந்த முறை நமக்கு வெள்ளி சனின்னு 2 நாள்லேயும் வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா விசேஷ பூஜைகள் நடக்கிறது, அபிஷேகம் நடக்கிறது, அர்ச்சனை நடக்கிறதெல்லாம் நேற்றே வந்து செஞ்சுருப்பாங்க. ஏன்னா காலபைரவருக்கு வந்துட்டு மாலை நேர வழிபாடு தான் உகந்தது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு மாலை அப்படிங்கும்போது திதி வந்து முடிஞ்சிடும் இல்லையா, அதனால நேற்று வந்து வழிபாடு செஞ்சிருப்பாங்க. நீங்க வந்து பரிகாரங்கள் செய்யறதெல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யலாம். இல்லைன்னா இன்னைக்கு காலையில நான் நேற்றே வீடியோல சொன்ன மாதிரி 9:00 10:30 பைரவர் சன்னிதிரங்க வழிபாடு செய்யலாம். அதுக்காக தான் நான் நேற்றே வந்து 2 வீடியோ முன்கூட்டியே வந்து போட்டிருந்தேன், நீங்க இந்த டைமிங் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வழிபாடு செஞ்சவங்க ரொம்ப ரொம்ப நல்லது, வழிபாடு செய்யலங்கிறவங்களும் வருத்தப்பட வேண்டாம். நீங்க வந்து அடுத்த முறை வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செஞ்சுக்கோங்க. சரி, இன்றைய பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையாக இருக்குது இல்லையா, சனி பகவானுக்கு உரிய நாளுங்கிறது சனிக்கிழமை. சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். இது நேற்றே வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய குருவுக்கு உரிய நாளில் எவர் ஒருத்தங்க முறைப்படி வழிபாடு செய்கிறாங்களோ, சின்ன சின்ன அளவிலாவது பரிகாரங்கள் செய்கிறாங்களோ, அவங்கள வந்துட்டு சனீஸ்வரர் வந்து தொல்லை கொடுக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால சனி தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, இப்போ சனி தசை நடக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு காலபைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது. இப்போ நீங்கள் நேரம் காலமே பார்க்கலினாலும் சரி, திதி நேரம் நமக்கு மதியம் 3 வரைக்கும் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் 1 நிமிடமாவது ஒரு அமைதி உட்கார்ந்து மனதிற்குள்ளர ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 மனசுக்குள்ள சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நீங்க போக முடியற சூழ்நிலை இருந்தா நீங்க போய் வழிபாடு செய்யலாம், போக முடியல அப்படிங்கும் போது நீங்க வீட்லயே இருந்து கூட வழிபாடு செய்யலாம், நல்ல பலனை கொடுக்கும். சரி, இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரம் எதற்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும் இல்லையா, அப்போ எல்லாத்தினுடைய பிரச்சனைகளும் வந்து தீரணும். அதாவது இந்த கடன் பிரச்சனை தீரணும், எதிரி தொல்லை நீங்கணும், மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பயம் வந்துட்டே இருக்குது, அடிக்கடி வேற யாராவது கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க, அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இப்போது அஷ்டமி திதிக்குள்ளதான் செய்யணுமா, அதுக்கு மேலே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரமானது சனிக்கிழமையோடையும் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கு மேலேயும் செய்யலாம். அதாவது 12:00 எப்போ வேணாலும் செய்யலாம். என்ன, சனீஸ்வரருடைய குருதா காலபைரவர்னு சொன்னேன் இல்லையா, அப்போ 2 சிறப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அஷ்டமி திதி முடியறதுக்குள்ளே செய்யறது சிறப்பு. அதாவது 3:58 செய்யறது நமக்கு ரெட்டிப்பு பலனை வந்து கொடுக்கும். இந்த பரிகாரத்தை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம இதை பூஜை அறையில் அமர்ந்து செய்ய போகிறது கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி வேறு எங்கேயாவது தங்கி இருக்கீங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் விஷயமா வெளியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்து இதை செய்யக்கூடாது. நீங்கள் எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ, எங்கே இருக்கீங்களோ குடும்பத்தோட, அந்த வீட்டிலேருந்து தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். அதனால் இப்போ செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும் இல்லையா, அந்த நாளில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளரோ இல்லை கண்ணாடி பவுலோ வந்து தேவைப்படுது. இப்போ இது ரெண்டும் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் கண்ணாடி பாட்டில் ஏதாவது மூடியோடு வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த மூடியை எடுத்துகிட்டு வெறும் பாட்டில் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் கண்ணாடி பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக இருக்கிற சில்வர் கூட பயன்படுத்திக்கோங்க. இருந்தாலும் கண்ணாடிக்கு முன்னுரிமை வந்து கொடுங்க. இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது. இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம்பழமாக இருக்கிறது சிறப்பு. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பைரவருக்குரிய இந்த அஷ்டமி திதியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு
அவருடைய பாதத்தில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அவருக்குரிய நாளில் இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதும் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, அதனால் அதை ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய், அதாவது எள்ளெண்ணெய் இருக்குது இல்லையா, ஜிஞ்சிலி ஆயில், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது சமையலுக்கு பயன்படுத்திட்டுருக்கிற எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை சுத்தமான நல்லெண்ணெயில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. என்ன நல்லெண்ணெய் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரியது, அதனால் அவரை குளிர்விக்கும் விதமாகவும் நம்ம இந்த எண்ணெயை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் நல்லா வந்து தடவி விடுங்க, அதாவது பொறுமையாக வந்துட்டு செய்யுங்க, அவசர அவசரமாக எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு முக்கிய எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக வந்துட்டு தடவி விடுங்க. எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு நீங்கள் தடவி விடுங்க. அதன் பிறகு அதை அப்படியே உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க. எங்கள் வீட்டில் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, எதிரி தொல்லை இருக்குது, சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது, மூன்றாம் நபரால் நிறைய ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதையெல்லாம் இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். எலுமிச்சம்பழத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு. நான் உங்ககிட்ட நிறைய முறை வந்து சொல்லியிருக்கேன், அதை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதனால் நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க, அது நல்லா கேட்டு வச்சுக்கும். அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சோம் பாருங்கள், அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நேரத்திலேயே உங்களுடைய கோரிக்கையை தண்ணீரும் கிரகிச்சு வச்சுருக்கோம், எலுமிச்சம்பழமும் கிரகிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய ஹாலில் இப்போ டிவி ஸ்டாண்டுக்கிட்டேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஷோகேஸ் வச்சுருந்தீங்கன்னா அங்கேயோ வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரை வந்துட்டு அப்படியே வச்சுருங்க. திறந்த நிலையிலேயே வைக்கணும், மூடி வைக்கக்கூடாது. இது முழுவதும் அப்படியே ஓப்பனாக வந்து இருக்கணும். எந்த நேரத்தில் செஞ்சாலும் சரி, இன்றைக்கி முழுவதும் அது உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தண்ணீரும் எலுமிச்சம்பழமும் உங்கள் வீட்டில் பிரச்சனையை கொடுத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே வந்துட்டு இழுத்து வச்சுக்கும். எல்லா விதமான துன்பங்களையும் நீக்குவதற்கான வேலையை செய்ய தொடங்கிடும். அதன் பிறகு நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிக்கிறது குளிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம். எழுந்ததும் முதல் வேலையாக இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த தண்ணீரையும் வந்துட்டு நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஊற்றி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிய தாந்திரீக பரிகாரம் இது. இதை வந்து சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை நாள்லையும் நம்ம தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி தேதி வந்திருக்கிறதுனால இன்னைக்கு செய்யும்போது நமக்கு அதி அற்புதமான பலன்கள் வேகமாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாருமே நான் தொடர்ந்து மூன்று வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எது உங்களுக்கு செய்வதற்கு சரிப்பட்டு வருதோ வாய்ப்பு அமையுதோ அதை தேர்வு செஞ்சு மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க. அற்புதமான நாளில் செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.